தமிழின் நம்பர் ஒன் அரசியல் ஊடகமான ஆளும் தமிழர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மிடையே பெருங்காமநல்லூர் வீரமங்கை மாயக்கால் பேரவையின் தலைவர் திருமதி செல்வப்ரீதா அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். மேடம் வணக்கம். மேடம் கடந்த சட்டமன்ற தேர்தலில் தென் தமிழகத்தில் அதிமுகவுடைய படுதோல்விக்கு காரணம் மணியர்களுக்கு கொடுத்த 10.5% இடஒதுக்கீடுங்கிறது பல்வேறு அரசியல் திறனாளர்கள் நம்மகிட்ட பேசியிருக்காங்க. அதற்கு உங்களை மாதிரியான களப்போராளிகள் வந்து தென் தமிழகம் முழுக்க சுற்றுப்பயணம் செஞ்சு அதிமுகவுக்கு எதிராக மிக கடுமையாக பிரச்சாரம் செஞ்சீங்க. அதோடைய ரிசல்ட் தான் வந்து திமுக இடங்கள்லாம் ஜெயிச்சிருக்காங்க. இப்போ திமுக அரசு அதே வணிகர்களுக்கு 10.5% இந்த 10.5% ரிசர்வேஷனுக்கான ஜிஓவை நேற்று பாஸ் பண்ணியிருக்காங்க. நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? ஃபர்ஸ்ட் வன்னியர்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள். ராமதாஸ் ஐயாவுக்கு தன் ஒரு சாதிய தலைவர் எப்படி இருக்கணும்ன்றதுக்கு அவர் ஒரு சிறந்த உதாரணம். சரிங்களா, ஒரு சாதி கட்சி தலைவர் எப்படி இருக்கணும், ஒரு சாதி சங்க தலைவர் எப்படி இருக்கணும்ன்றது அவர் உதாரணம். ஆனா ஒட்டுமொத்த மக்களுக்கான தலைவரா, ஒரு சமூக நீதிக்கான தலைவரா ஒரு பிம்பத்தை முன்னிறுத்துறாங்க, அது வந்து தவறு. எம்பிசி கேட்டகரி உருவாகும் போது வன்னியர் ராமதாஸ் அவர்கள் வந்து கூட்டம் சேர்த்து தன்னை வலிமையுள்ள ஒரு அமைப்பா காட்டிக்கிறதுக்காக அரசியல் படுத்தப்படாத, அரசியல் அறிவில்லாத, கல்வி சமூக பொருளாதார பின்தங்கிய பொருளாதார பின்தங்கிய இந்த டிஎன்டி மக்களையும், வன்னியர் அல்லாத மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களையும் உள்ள சேர்த்து எம்பிசி ஒரு அமைப்பு வாங்கி அதை 20% இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு அவங்க சொல்லிக்கிடுவாங்க. இது வந்து இந்த வன்னியர் அல்லாத மிச்ச அதுக்குள்ள இருக்க 115 சமூகங்களுக்கும் செய்த துரோகம். வன்னியர்கள் வந்து தொடர்ச்சியா சொல்லுவாங்க, அந்த சாதியில இருக்க பெரிய பெரிய அமைப்புகளும் படித்தவர்களும் பொது சமூகம் வன்னிய சமூகம் சமூக வலைதளத்தில் அதிகமா கேட்கப்படுகிற கேள்வி என்னன்னா, நாங்க இடஒதுக்கீடு எம்பிசி வாங்கி தந்தோம், அதுல நீங்க அனுபவிக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது தவறு. எங்கள் உரிமைகளை உறிஞ்சி கொண்ட ஒட்டுண்ணி போல் இருந்தது வன்னியர்கள். அவர் தன் சுயநலத்துக்காக உள்ள வச்சிருந்தாரு, தன் சுயநலத்துக்காக இன்னைக்கு வெட்டிட்டாரு, அவ்வளவுதான். சோ இது வந்து முழுக்க முழுக்க ஒரு தவறான ஒரு இது. இத வந்து எடப்பாடின்ற ஒரு ஆளுமை திறனற்ற ஒரு அடிமை அரச வந்து மிரட்டி போராடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. வன்னியர்கள் வந்து நடத்தின எதுவுமே போராட்டம் கிடையாது, அது வந்து வன்முறை. பொது சொத்துக்கும் பொதுமக்களுக்கும் ஆபத்து ஏற்படுத்துற விதமா நடக்கிற எல்லாமே வன்முறை தான். வன்முறை செய்து அரசியல் சுயநலத்துக்காக 10.5% இடஒதுக்கீடு தேர்தல் நேரத்துல கடைசி நேரத்துல கடைசி சட்டமன்ற கூட்டத்தொடர்ல கடைசி நிமிடத்தில் இந்த வந்து சட்டமா நிறைவேற்றப்படுது. இந்த சட்டம் வந்து சமூக நீதிக்கும் எதிரானது, அரசியலமைப்பு சட்டத்துக்கும் எதிரானது. அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானா ஒரு கிளாஸ் ஒரு வகுப்பு வாரியாதான் தனி இடஒதுக்கீடு கொடுக்கணும். எங்க வந்து இந்த மாதிரி தனியா ஒரு சாதிக்கு கொடுக்கணும்னு இருக்கு. சில முன்னுதாரணங்களை காட்டுறாங்க, அந்த முன்னுதாரணங்கள் இருந்தாலும் அதுவும் தவறுதான். இதை தான் நான் கண்டிச்சு நாங்க டிஎன்டி மக்கள் வந்து தமிழ்நாடு முழுவதும் பரவலாக கருப்பு கொடி கட்டி பல்வேறு விதமா எங்களோட எதிர்ப்புகளை தெரிவிச்சோம். இதை வந்து சன் டிவி வந்து மிக தீவிரமா டிவிகளையும் செய்தித்தாள்களையும் போட்டு பிரச்சாரம் பண்ணி திமுக வெற்றிக்கான ஒரு தேர்தலா எங்களோட எதிர்ப்பை வந்து பதிவு செஞ்சாங்க. அதே போல வரலாறு காணாத அளவுக்கு அதிமுக வந்து தோல்வியை தழுவிச்சு, வரலாறு காணாத அளவுக்கு தென் மாவட்டங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு திமுக வந்து வெற்றி அடைஞ்சு. ஆனால் இந்த வெற்றி டிஎன்டி மக்களும் காரணம் அப்படின்றத திமுக வந்து மறைக்குது. இன்னைக்கு வந்து அதே இதை எந்த ஒரு சீரமைப்பும் பண்ணாமல் அப்படியே ஒரு சின்ன டிங்கரிங் வேலைன்னு சொல்லுவாங்களோ அந்த மாதிரி எதுவுமே பண்ணாம சிறப்பு இடஒதுக்கீடு அப்படின்னு ஒரு அரசாணை வெளியிட்டிருக்காங்க. அது வந்து ஒரு ஏமாற்று வேலை, என்ன சொல்லப்போனா ஒரு நகைப்புக்குரியது. ஒரு அடிமை அரசு கொண்டு வந்ததை நீங்க அப்படியே கொண்டு வந்து அது சரின்னு சொல்லி ஏதோ புதுசா இவரே கொண்டு வந்த மாதிரி சொல்றது வந்து தவறு. நிச்சயமா திமுக அரசு திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து டிஎன்டி மக்களோட முதுகலை குத்தி விட்டார், துரோகம் செய்து விட்டார். இதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. இது வந்து சமூக நீதி, தமிழ்நாட்டுல இருந்த சமூக நீதிய ஒட்டு மொத்தமா குழி தோண்டி போச்சுட்டாரு. 108 சாதிகள் வந்து எம்பிசி பட்டியலில் வராங்க. கிட்டத்தட்ட 20%-10.5% வந்து வணிகர்களுக்கு போயிடுச்சுன்னா 10.5% இடஒதுக்கீட்டால உங்களுக்கு எந்த வகையில பாதிப்பு மேம் ஏற்படும், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். தமிழ்நாட்டுல 69% இடஒதுக்கீடு இருக்கு, அந்த 69% 20% எம்பிசி, அந்த எம்பிசிக்குள்ளதான் வன்னியர்கள் இருக்காங்க. அதுக்குள்ள 116 வன்னியர் உட்பட 116 சமூகங்கள் இருக்கு. இந்த எம்பிசிக்குள்ள இந்த 115 மிச்சம் சமூகங்களை கேட்காமல் எந்த ஒரு அறிவியல் கணக்கெடுப்பும் இல்லாமல் எடுத்தோம் கவித்தோம்னா அரசியல் சுயநலத்துக்காக
இந்த மக்களை மூணு கூறு மூணு துண்டாக்கி உங்கள் இஷ்டத்துக்கு அரசியல் காய் நகர்த்தினால் அதை எப்படி ஏத்துக்கிட முடியும்? எந்த சமூகம் நீங்க இந்த எம்பிசிக்குள்ள இருக்க டிஎன்டியா இருக்க வேண்டிய அவசியம் இல்ல, எம்பிசிக்குள்ள இருக்க இந்த 47 சமூகங்களா இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. சட்டம் தெரிந்த, உண்மையான அரசியல் தெரிந்த, உண்மையான சமூக நீதி தெரிந்த யாரா இருந்தாலும் இதை எதிர்க்கத்தான் செய்யணும். யாராக இருந்தாலும் ஒரு தவறான சட்டம் முன்னுதாரணமா ஆகவே கூடாது. அது எப்படி வகுப்பு வாரியாக ஒரு தொகுப்பு ஒரே நிலையில இருக்க ஒரே கல்வி சமூக பொருளாதாரத்துல இருக்கக்கூடிய மக்களுடைய தொகுப்புக்கு தான் இடஒதுக்கீடு, தனித்தனி சாதிகளுக்கு இடஒதுக்கீடு கிடையாது. சில சாதிகளை முன்னுதாரணம் காட்டுறாங்க வன்னியர்கள், அதுவுமே தவறு. தவறா ஒருத்தன் கொலை செஞ்சுட்டியான் அதனால நானும் கொலை செய்வேன்னு அதை ஏத்துக்கிட முடியுமா? ஜனநாயகத்துல இடம் இருக்கா? சோ யாரு செய்தாலும் தவறுதான். அது பிஜேபி மோடி செஞ்சாலும் தவறுதான், அதிமுக செஞ்சாலும் தவறுதான், திமுக செஞ்சாலும் தவறுதான். சமூக நீதி காவலர்ன்ற அடைமொழி வச்சுக்கிட்டு தன் சொந்த சாதிக்காக இப்ப 115 சமூகங்களோட கழுத்தறுத்த ராமதாஸ் அவர்கள் செய்ததும் தவறுதான், துரோகம்தான். ஏன்னா 20% என் பங்கையும் சேர்த்து என்னை கேட்காமல் என்னோட பிரதிநிதிகளை கேட்காம வன்னியர்களுக்கு மட்டும் 10.5%னு கொடுத்தது தவறு. கல்வி சமூக பொருளாதாரத்துல இந்த மத்த சமூகங்கள் வன்னியரை விட உயர்ந்திருக்குமா அப்படின்னு ஏதாவது கணக்கு இருக்கானா? அதுவும் கிடையாது. டிஎன்டி மக்கள் எவ்வளவு, மற்ற வன்னியர் அல்லாத எம்பிசி மக்கள் எவ்வளவு? எதுவுமே கிடையாது. இந்த மக்கள் கல்வி பொருளாதாரம் எந்த நிலையில இருக்காங்க அந்த கணக்கெடுப்பும் கிடையாது. சரிங்களா? மக்கள் தொகையும் தெரியாது, கல்வி பொருளாதார ஸ்டேட்டஸும் தெரியாது, எதுவுமே தெரியாது இந்த மக்களுக்கு. இவ்வளவு குறைவாக இடஒதுக்கீடை வந்து நீங்க பகிர்ந்து கொடுக்குறீங்க. இன்னொன்னு 10.5, 7, 2.5, 3 மூணா பிரிக்கிறாங்க. இந்த 7ன்ற இடத்துல டிஎன்டி மக்கள் மட்டும் இல்ல, டிஎன்டி அதாவது சீர்மரபு பழங்குடிகள் 68 சேர்த்து மிச்சம் எம்பிசில 25 சமூகத்தை இதுல எங்களோட சேர்த்துக்காங்க. இந்த 7% சேர்த்துக்காங்க. மொத்தம் 93 சமூகத்துக்கு 7%. சரிங்களா? மிச்சம் இருக்க 25 சமூகத்துக்கு 2.5 அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது யாரை கேட்டு இவங்க பங்கு போட்டாங்க? எந்த அளவுகோல்ல, எந்த திட்டத்தின் கீழ? வன்னியர்களுக்கு அம்பா சமுத்திர கமிஷன் இருக்கு, அந்த கமிஷன் இந்த கமிஷன். அம்பா சமுத்திர அம்பா சங்கரா? அம்பா சங்கர் வந்து எதுலையுமே உங்களுக்கு தனியா கொடுங்கன்னு சொல்லல. அம்பா சங்கர் ஆணையம் இன்னும் எம்பிசி பிசி போடப்பட்ட அனைத்து ஆணையங்களுமே வன்னியர்கள் தலைமையிலானது. அதுவே ஏமாற்றுதான். இன்னைக்கு வர பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட அந்த அரசு அலுவலகமே வன்னியர்களுக்காகத்தான் செயல்படுதே தவிர பிற சமூக 110 சமூகங்களுக்காக அவங்க எங்கேயுமே குரல் கொடுத்ததா தெரியல. அது இங்கேயே சமூக நீதி மறுக்கப்படுது இந்த 115 சமூகங்களுக்கு. இப்ப இந்த இடஒதுக்கீட வன்னியர்களுக்கு அம்பா சங்கர் வந்து கொடுக்க சொன்னாரு ஒரு பொய் காரணத்தை சொல்றீங்க. சரி, இந்த மத்த சமூகத்தை 2-3 கூறு போடுறதுக்கு எந்த ஆணையம் பரிந்துரை கொடுத்துச்சு? நீங்க யாரை கேட்டு செஞ்சீங்க? இன்னொன்னு சொல்லுவாங்க, எம்பிசிக்குள்ள நாங்க உங்க போராடி எம்பிசி வாங்கி உங்களெல்லாம் சேர்த்து உள்ள வச்சு எங்க நாங்க போராடினதும் நீங்க இடஒதுக்கீடு அனுபவிக்கிறீங்கன்னு சில வன்னியர்களும் சில பாமக நிர்வாகிகளும் சொல்றாங்க. இது முழுக்க முழுக்க பொய்யானது. எந்த ஒரு டிஎன்டியோ பிரதிநிதிகளோ வன்னியர் அல்லாத மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களோ எங்களை எம்பிசியில் சேர்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு உங்ககிட்ட யாராவது மனு கொடுத்தாங்களா? எதுவுமே கொடுக்கல. அந்த மக்களுக்கு அரசியல் புரிதல இல்லாத, அரசியல் படுத்தப்படாத இந்த மக்களை உங்கள் சுயநலத்திற்காக நீங்க கூட்டம் சேர்ப்பதற்காக 1989 ஒன்னா சேர்த்துக்கிட்டு எங்கள் ரத்தத்தை எங்கள் உரிமையை இதுவரை வன்னியர்கள் உறிஞ்சி கொண்டிருந்தாங்க ஒட்டுண்ணிகள் போல. டிஎன்டி மக்களும் சரி, வன்னியர் அல்லாத மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களும் சரி பின்தங்கி இருக்காங்க. இவர்களுடைய அறியாமையை பயன்படுத்தி ராமதாஸ் அவர்கள் துரோகம் செய்து விட்டார். அந்த துரோகத்திற்கு அதிமுக துணை சென்றது, அதை தோற்கடித்தோம். இன்று திமுகவும் துணை சென்றிருக்கிறது, அதை வன்மையா கண்டிக்கிறோம். அடுத்தடுத்த தேர்தலில் ஒட்டுமொத்த திராவிட கட்சிகளை எதிர்க்க வேண்டிய துர்பாக்கியத்துக்கு இந்த திராவிட கட்சிகளை எங்களை தள்ளியிருக்காங்க. நாங்க எடுத்த முடிவு இல்லை. எது நான் என்ன ஆயுதம் எடுக்கணும், என்ன செய்யணும்ன்றத எதிரிகள் தானே தீர்மானிக்கிறாங்க. நான் வந்து யாரை எதிர்க்கணும், எப்படி எதிர்க்கணும்ன்றத அதிமுகவும் திமுகவும் சொல்லிட்டாங்க. இதே இது தேர்தல் அப்போ அவர் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாங்க, நாங்க வந்து டிஎன்டி சாதி சான்றிதழ் கொடுக்கோம், மத்திய அரசு வழிகாட்டுதல்படி நாங்க டிஎன்டி மக்களை கணக்கெடுக்கிறோம் அப்படின்லாம் சொன்னாரு. அதை பத்திலாம் மூச்சே விடல, நேரம் இல்லையா. ஆனா வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு மட்டும் அப்படியே கொண்டு வந்து அவர் என்ன போட்டு வச்சாங்களோ அது ஒரு அரசாணை போட்டு இது பண்றதுல என்ன சிறப்பு இருக்கு, அதுல என்ன முயற்சி இருக்கு? இதை வேற சிறப்பு இடஒதுக்கீடுன்னு எப்படி சொல்றாங்க? ரொம்ப ஒரு நகைப்புக்குரிய ஒரு செயல் தான். இதை வந்து நாங்க திமுக விட்டது நாங்க எதிர்பார்க்கவே கிடையாது. இது ஒரு மிக மோசமானது, துரோகம் தான் செஞ்சிருக்கு. அரசியல் படுத்தப்படாத மக்கள் எல்லாம் கேட்கலாம், நீங்க டிஎன்டில அத்தனை தலைவர் இருக்காங்க,
இத்தனை அமைச்சர் இருக்காங்க, அத்தனை அமைச்சர்கள் இருக்காங்க. என் சாதிக்காக ஒரு அமைச்சரை ஒரு அரசு கொடுக்குதுன்னா அதனால ஒரு சாதி முன்னேறாது சரிங்களா. ஒரு பிரமலை கழக சார்பா ஒரு அமைச்சர் வராரு, ஒரு வண்ணா சமூகம் சார்பா ஒரு அமைச்சர் வராரு, ஒரு மீனவ சமூகத்துக்கு ஒரு அமைச்சர் வராருன்னா அந்த அமைச்சர் மட்டும்தான் முன்னேறுவார். அந்த சமூகம் முன்னேறினாதான் அது அந்த சமூகத்துக்கான வளர்ச்சியில அந்த இதை சேர்க்க முடியும். சோ இத வந்து மக்களை வந்து திட்டமிட்டு எல்லா திராவிட கட்சிகளும் வந்து ஏமாத்துது. டிஎன்டி மக்களை வந்து மத்திய அரசாங்கம் கணக்கெடுக்க மாநிலங்களுக்கு உத்தரவிட்டதுன்னு சொன்னீங்க. எல்லா செலவையும் மத்திய அரசே பாதுகாக்கணும்னு தான் சொன்னாங்க. ஸோ இன்னைக்கு அப்போ வந்து ராமதாஸ் ஒரு அறிக்கை வர்றாரு. ஸோ இந்த கணக்கெடுப்பை நடத்தினா வந்து சமூக பதற்றம் ஏற்படும்னு ஒரு வார்த்தை சொல்றாரு. ஏன் சமூக பதற்றம் ஏற்படும், இதுல என்ன பிரச்சனை, ஏன் டிஎன்டி மக்களை கணக்கெடுக்க கூடாதுன்னு ராமதாஸ் அவர்கள் தொடர்ச்சியா குரல் கொடுத்து வர்றாங்க? அதாவது சமூக பதற்றம் எல்லாம் எதுவுமே உருவாகாது. ஒரு சாமானிய 68 சமூக குடிகள் வந்து கல்வி பொருளாதார முன்னேற்றத்துக்காக கொண்டு வரக்கூடிய ஒரு கணக்கெடுப்பு வந்து சமூக பதற்றத்தை எந்த நாட்டுல எந்த இடத்துல ஏற்படுத்த வாய்ப்பே கிடையாது. இது வந்து வன்னியர்களுக்கு பதற்றத்தை உருவாக்குது. வன்னியர்களோட ஏன்னா இவரு ஒரு பிள்ளைப்பூச்சி, டிஎன்டி மக்களுக்கு எதுவும் தெரியாது, அரசியல் தெரியாது, இவர்களை நம்ம பக்கத்துல வச்சுக்கிட்டு இவங்க உரிமைகளை நம்ம உறிஞ்சி சாப்பிட்டுக்கலாம் நினைத்தவர்களோட வாயில மண்ணு விழுந்துருச்சு. டிஎன்டி மக்கள் நாங்க 2014 இருந்து என்ன போராடுறோம்னா எங்களுக்கு டிஎன்டி சாதி சான்றிதழ் கொடுங்க, டிஎன்டி மக்களுக்கு தனி இட ஒதுக்கீடு தனி கேட்டகரியில வச்சு 10% தனி இட ஒதுக்கீடு கொடுங்கன்னு நாங்க போராட்டம் தொடர்ச்சியா பண்ணிட்டு இருக்கோம். இந்த சூழ்நிலையில அதை வலு சேர்க்கும் விதமாக மத்திய அரசும் இந்த மக்களோட பொருளாதார ரீதியாக இவருடைய குடும்பங்களை ஆய்வு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லும் போது அப்போ இன்னும் விழிப்புணர்வு இந்த டிஎன்டி மக்களுக்கு வந்துடும். இந்த மக்கள் வந்து பூர்வக்குடி, போர்க்குடி, நாங்க வந்து செயற்கையாக நாங்க சத்திரிய அப்படிலாம் சொல்லிக்கிறது, நாங்க இயற்கையிலே போர்க்குடின்னு பல ஆய்வுகள் இருக்கு. இந்த போர்க்குடி மக்கள் வீரமான சமூக மக்கள் கிட்ட அறிவும் நிகழ்கால அரசியலும் அதிகாரமும் வந்துவிட்டால் அது நமக்கு ஆபத்துன்னு நினைக்கிறார். அதனால அவர் தான் பதட்டப்பட்டார். இது டாக்டர் ராமதாஸுக்கு மட்டும்தான் பதட்டமே தவிர தமிழகத்துல எந்த பதட்டமும் உருவாகாது. இது வந்து சுயநலம், தன்னோட சுயநலம் வந்து எடுபடாம போக அந்த பதட்டத்துல அவர் இந்த மாதிரி சொல்லியிருக்காரு. மேடம், கடந்த ஆட்சியில வந்து 10.5% இடஒதுக்கீடு வந்து அதிமுக அரசு அறிவிச்சாங்க. அறிவித்த பிறகு வந்து தென் மாவட்டங்கள் வந்து மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் போராட்டங்கள்லாம் நடைபெற்றுச்சு. கோரிக்கையை வந்து அரசாணையாகவே திமுக அரசு வெளியிட்டு இருக்காங்க. சோ வந்து தென் மாவட்டங்கள்ல வந்து என்ன மாதிரியான போராட்டங்களை முன்னெடுக்க போறீங்க? நிச்சயமா வந்து போராட்டத்தை முன்னெடுக்கணும். அது தவிர எங்களுக்கு வேற வழியில போராட்டத்தை நிர்பந்தம் பண்ணது திமுக அரசையே சாரும். 100% திமுகவை திரு முதல்வர் அவர்களை தான் சாரும். இன்னொரு விஷயம், சென்னையில ஒரு பிரஸ் மீட் நடந்தாங்க, 115 சமூகங்களோட கூட்டமைப்புன்னு. அதுல வந்திருந்த மக்கள் பெரும்பாலும் டிஎன்டி மக்கள். இப்ப என்ன ஒரு சுயநல அரசியல் நடக்குதுன்னா, கடந்த வாரம் கூட ஒரு சில தினங்களுக்கு முன்னாடி நீங்க அந்த கூட்டமைப்போட செயல் தலைவர் ஒரு நபரை நீங்க இன்டர்வியூ எடுத்திருந்தீங்க. அந்த நபர் கூட பேசியிருந்தாரு. என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, ராமதாஸ் அவர்களை பதட்டமடைய செய்தது வந்து டிஎன்டி மக்களோட போராட்டம், அதிமுகவை படுதோல்வி அடைய செய்தது டிஎன்டி மக்களோட போராட்டம். இப்போ இந்த டிஎன்டிய மறைக்கணும்ன்றதுல கங்கணம் கட்டிட்டு சிலர் வந்து அலையிறாங்க. இது ஏதோ அரசியல் மிகப்பெரிய உள்நோக்கம் இருக்கு. அதன்படி பாத்தீங்கன்னா, அந்த எந்த ஒரு மக்கள் முன்னிலைப்படுத்தி போராடிட்டு இருந்தாங்களோ, இப்போ நம்ம 115 சமூகங்கள்ல வன்னியர்கள் அல்லாத எல்லாரும் பாதிக்கப்படும்னு எந்த மாற்று கருத்து இல்லை. அதில் 68 டிஎன்டி மக்கள் தவிர மிச்ச இருக்க 47 மக்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவர்களோட நான் சேர்ந்து போராடலாம். நான் வந்து ஒரு டிஎன்டி, நான் வந்து என்னை எம்பிசின்னு போட்டுக்கிற கூடாதுல. ஸோ திட்டமிட்டு இங்க டிஎன்டி சீர்மய மக்களோட போராட்டத்தை மழுங்கடித்து கொண்டு இந்த கூட்டமைப்பு உருவாகி இருக்கு. ஸோ இந்த கூட்டமைப்புக்கு எதிராகவும் போராடணும். இது வந்து மிகப்பெரிய துரோக அரசியல். எந்த பக்கம் விலகி போனாங்க, பாஜக விலகி போனாங்களா இல்ல பாமக விலகி போனாங்களா இல்ல திமுக விலகி போனாங்களான்னு தெரியல. சோ ஒட்டுமொத்த சீர்மய மக்களோட போராட்டத்தையும் அடையாளத்தையும் ஒழித்து கட்டி விட்டு, பொதுவாக 115 சமூகம் சொல்றாங்க, 115 சமூகத்துல 68 டிஎன்டி மக்கள் தவிர மிச்ச இருக்க 47 சமூகத்துல ஒரு சில அமைப்புகள் வந்து சேர்ந்திருக்காங்க. சேர்ந்து போராடுறது தவறு. ஒரு டிஎன்டி நம்மை போல பாதிக்கப்பட்டவங்களோட சேர்ந்து போராடுறது தவறு கிடையாது. ஆனா என்னைய நான் மறைச்சுக்கிட்டு என் அடையாளத்தை நான் மறைச்சு போராடுறது ஏதோ தப்பு நடந்துட்டு இருக்கு. அதையும் சேர்த்தே நாங்க கண்டிச்சு போராட்டத்தை முன்னெடுக்கணும். மக்களுக்கு பெரிய அளவுல விழிப்புணர்வு கொடுக்கணும். மக்கள் வந்து கல்வியிலையும் பொருளாதாரத்தையும் பின்தங்கி இருக்கிறதால இந்த மக்களுக்கு நிகழ்கால அரசியல் சூழ்ச்சிகள் புரியாம இருக்காங்க.
அதே போல திராவிட கட்சிகள்ல இந்த மக்கள் வந்து அடிமைகளாகவும் அடியாட்களாகவும் அமைச்சர்களா இருந்தாலும் அடிமைகள் தான் அவங்க. அது திமுகவா இருந்தாலும் சரி அதிமுகவா இருந்தாலும் சரி அவங்க யாரும் இந்த தன்னோட மக்களுக்காக எல்லாம் பேசவே மாட்டாங்க. பாஜக தான் டிஎன்டி மக்களை கணக்கெடுக்க சொல்லுது. அதே பாஜக கூட்டணியில அதிமுக இருக்கு, அடிமை அதிமுக. அந்த கூட்டணிக்குள்ளதான் பாமக இருக்கு, ஆனா பாஜகவே எதிர்த்து கணக்கெடுக்காதன்னு சொல்லுது. சோ இவங்க எல்லாமே ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை எப்பவுமே ஒடுக்குமுறையிலே வச்சிருக்கணும், அவங்களை தவறாவே சித்தரிக்கணும், அவங்க வேற நல்ல விதத்துல அந்த சமூகம் முன்னேறிடக் கூடாதுன்றது ஒவ்வொரு அரசியலும் திட்டமிட்டு காய் நகர்த்துறாங்க. ஏன்னா அந்த மக்கள் அறியாமையில இருக்கிறதால. சோ அந்த மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்து அவங்களை போராட்ட களத்துக்கு கொண்டு வரணும். நன்றி மேடம், இவ்வளவு நேரம் நான் கேட்ட கேள்விகளுக்கு மிகவும் பொறுமையாக பதில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி மேடம். நன்றி.